எனதருமை நாட்டு மக்களே வணக்கம் கொரோனாவுக்கு எதிராக தேசம் என்று மிக பெரிய போராட்டத்தை மீண்டும் எதிர்கொண்டு வருகிறது சில வாரங்கள் முன்பு வரை நிலைமை கட்டுக்குள் தான் இருந்தது ஆனால் மீண்டும் கொரோனாவுடைய இரண்டாவது அலை பெரும் புயலாக வடிவெடுத்திருக்கிறது எந்த துன்பத்தை நீங்கள் முன்பு சகித்தீர்களோ எந்த துன்பத்தை நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை நான் முழுமையாக உணர்ந்திருக்கின்றேன் எந்த மனிதர்களெல்லாம் கடந்த நாட்களிலே தங்கள் உற்றார்களை இழந்திருக்கிறார்களோ நாட்டு மக்கள் அனைவர் தரப்பிலிருந்தும் நான் அவர்களிடத்திலே என் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் என்ற வகையிலே நான் உங்களுடைய துக்கத்தை பங்கிட்டுக் கொள்கிறேன் சவால் பூதாகரமானது ஆனால் நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய மன உறுதி நம்முடைய நம்பிக்கை மற்றும் தயார் நிலையோடு இதை கடந்தாக வேண்டியுள்ளது நண்பர்களே நான் விரிவான முறையில் பேசுவதற்கு முன்பாக நான் தேசத்தின் அனைத்து மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் துணை மருத்துவ பணியாளர்கள் நமது அனைத்து துப்புரவு பணி சகோதர சகோதரிகள் நமது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் நமது பாதுகாப்பு படையினர் காவல்துறையினர் என அனைவரையும் பாராட்டுகின்றேன் நீங்கள் அனைவரும் கொரோனாவின் முதல் அலையின் போதும் கூட உங்கள் உயிர்களை பணயம் வைத்து மக்களை காப்பாற்றியிருக்கிறீர்கள் அதேபோல இன்று மீண்டும் இந்த சங்கட காலத்தில் உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய சந்தோஷங்கள் உங்களை பற்றி கவலைப்படாமல் மற்றவர்களுடைய உயிர்களை காப்பதிலே இரவு பகலாக பாடுபட்டு வருகிறீர்கள் நண்பர்களே நம்முடைய சாஸ்திரங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் ந தைரியம் விதுரேபி காலே அதாவது மிக கடினமான சூழ்நிலைகளிலும் கூட நாம் பொறுமையை எக்காலத்திலும் கைவிடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள வேண்டி நாம் சரியான தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும் சரியான திசையில் முயல வேண்டும் அப்போதுதான் நம்மால் வெற்றிக்கனியை சுவக்க இயலும் இந்த மந்திரத்தை நம்முன் இருத்தி இன்று தேசம் இரவு பகலாக பணியாற்றி வருகின்றது கடந்த சில நாட்களிலே மேற்கொள்ளப்பட்ட சில முடிவுகள் மேற்கொள்ளப்பட்ட சில முயல்வுகள் அவை நிலைமையை விரைவாக கட்டுக்குள் கொண்டு வரும் இந்த முறை கொரோனா சங்கடத்தில் தேசத்தின் பல பாகங்களிலும் ஆக்சிஜனுக்கான தேவை மிக அதிக அளவு அதிகரித்திருக்கிறது இந்த விஷயம் குறித்து விரைவான கதியிலும் முழுமையான புரிந்துணர்வுடன் கூட பணிகள் நடந்தேறி வருகின்றன மத்திய அரசு மாநில அரசுகள் தனியார் துறை என அனைவருடைய முழு முயற்சி என்னவென்றால் தேவைப்படும் ஒவ்வொருவருக்கும் ஆக்சிஜன் கிடைக்க வேண்டும் என்பதே ஆக்சிஜன் உற்பத்தி மற்றும் அளித்தலை அதிகரிக்க வேண்டி பல நிலைகளில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாநிலங்களிலே புதிய ஆக்சிஜன் ஆலைகள் ஆகட்டும் ஒரு லட்சம் புதிய சிலிண்டர்கள் கொண்டு சேர்ப்பதாகட்டும் தொழில்துறை அலகுகளில் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் மருத்துவ தேவைகளுக்கு பயன்படுத்துவதாகட்டும் ஆக்ஸிஜன் ரயிலாகட்டும் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன நண்பர்களே இந்த முறை கொரோனா பீடித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த உடனேயே தேசத்தின் மருந்தியல் துறையானது மருந்துகளின் தயாரிப்பை மேலும் அதிகரித்துள்ளது இன்று ஜனவரி பிப்ரவரியோடு ஒப்பிடுகையிலே தேசத்திலே மருந்துகளின் உற்பத்தி பல மடங்கு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது இது மேலும் கதிகூட்டப்பட்டு வருகின்றது நேற்று கூட தேசத்தின் மருந்தியல் துறையினுடைய முக்கிய நபர்களோடு தலைவர்களோடு நான் நீண்ட நேர விவாதத்தில் ஈடுபட்டிருந்தேன் உற்பத்தியை அதிகரிக்க அனைத்து வகைகளிலும் மருந்து நிறுவனங்களினுடைய உதவி பெறப்பட்டு வருகின்றது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் ஏனென்றால் நம் நாட்டிலே பெரும் பலம் வாய்ந்த ஆற்றல் மிக்க மருந்தியல் துறை இருக்கிறது இது மிக விரைவான கதியிலே சிறப்பான மருந்துகளை தயாரிக்கின்றது இது தவிரவும் மருத்துவமனைகளிலே படுக்கைகளை அதிகரிக்கும் பணியுமே கூட விரைவுகதியிலே நடந்து வருகிறது சில நகரங்களிலே அதிக தேவையை கருத்தில் கொண்டு விசேஷமான மற்றும் விசாலமான கோவிட் மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன நண்பர்களை கடந்த ஆண்டிலே நமது தேசத்திலே கொரோனா தொற்றின் தொடக்க காலத்திலேயே கூட அந்த வேளையிலேயே பாரதத்திலே கொரோனா தொற்றுக்கு எதிரான ஆற்றல் மிக்க தடுப்பூசிகளை தயாரிக்கும் பணி தொடங்கிவிட்டது நமது விஞ்ஞானிகள் இரவு பகலாக பாடுபட்டு மிக குறைவான காலத்திலே நாட்டு மக்களுக்காக தடுப்பூசிகளை உருவாக்கியிருக்கின்றார்கள் இன்று உலகிலேயே மிக விலைமலிவான தடுப்பூசி பாரத நாட்டினுடையதுதான் பாரதத்துடைய பதனிடும் சங்கிலிக்கு ஏற்ற தடுப்பூசி நம்மிடத்திலே இருக்கிறது இந்த முயற்சியிலே நம்முடைய தனியார் துறையானது புதுமைகள் மற்றும் தொழில் முனைவு உணர்வுகளினுடைய மிகச்சிறப்பான வெளிப்பாட்டை அளித்திருக்கின்றன தடுப்பூசிகளுக்கான ஒப்புதல்கள் மற்றும் ஒழுங்குமுறை செயல்பாடுகளை விரைவுகதியில் கொண்டு செலுத்துவதோடு அனைத்து அறிவியல் மற்றும் ஒழுங்குபடுத்தல் உதவிகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றன இது ஒரு குழு முயற்சி இதன் காரணமாக நம்முடைய பாரதம் இரண்டு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் துணையோடு உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி போடும் திட்டத்தை செயல்படுத்த முடிந்திருக்கிறது தடுப்பூசி போடுதலின் முதல் கட்டம் தொடங்கியே விரைவோடு கூடவே அழுத்தம் தரப்பட்ட மேலும் ஒரு விஷயம் அதிக அளவிலான பகுதிகள் வரை தேவைப்படுபவர்கள் வரை தடுப்பூசி சேர்க்கப்பட வேண்டும் உலகத்திலே மிக விரைவான கதியிலே பாரதத்திலே முதலில் பத்து கோடி பிறகு பதினோரு கோடி இப்போது பனிரெண்டு கோடி தடுப்பூசிகள் போடப்பட்டாக்கிவிட்டது இன்று கொரோனாவுடனான இந்த போரிலே நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அதாவது நமது சுகாதார பணியாளர்கள் கொரோனா முன்னணி வீரர்கள் மேலும் மூத்த குடிமக்களின் பெரும்பகுதி பேர்களுக்கு தடுப்பூசியின் பயன்கள் ஆதாயங்கள் கிடைத்துவிட்டன நண்பர்களே நேற்றுத்தான் தடுப்பூசி தொடர்பாக மேலும் ஒரு முக்கியமான முடிவினையும் நாம் மேற்கொண்டோம் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைத்து நபர்களுக்குமே தடுப்பூசி போடப்படும் இப்போது பாரதத்திலே தயாரிக்கப்படும் தடுப்பூசிகள் அதன் பாதி அளவு நேரடியாக மாநிலங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் கிடைக்கும் இதற்கிடையிலே ஏழைகள் மூத்தவர்கள் கீழ் மத்திய தட்டு மக்கள் மத்திய தட்டு மக்கள் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கு என மத்திய அரசு செயல்படுத்தி வரும் தடுப்பூசி போடும் திட்டமானது அதுவும் அதே வேகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் முன்பிருந்ததைப் போலவே அரசு மருத்துவமனைகளிலே இலவச தடுப்பூசிகள் கிடைத்து வரும் இதனால் ஆதாயம் நான் முன்பே கூறியது போல நமது ஏழை குடும்பங்களாகட்டும் கீழ் மத்திய தட்டு மத்தியத்தட்டு குடும்பங்களாகட்டும் அவர்கள் இதனால் பயனை தொடர்ந்து அடையலாம் நண்பர்களே நம் அனைவரின் முயற்சிகளுமே உயிரை காப்பதற்காக உயிரை காப்பதற்காக மட்டுமே முயற்சிகளுடன் கூடவே பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் வாழ்வாதாரம் குறைந்தபட்ச பாதிப்புக்குள் அடங்க வேண்டும் முயற்சியின் வழிமுறை இப்படித்தான் கொள்ளப்படுகிறது தடுப்பூசி போடுவதை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாம் உரித்தாக்கும் போது நகரங்களிலே இருக்கும் நமது பணியாளர்கள் அவர்களுக்கு விரைவாக தடுப்பூசி கிடைக்கப் பெறும் மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசின் முயற்சிகள் காரணமாகவே தொழிலாளர்களுக்கும் விரைவாக தடுப்பூசிகள் கிடைக்கத் தொடங்கும் மாநில அரசுகளிடம் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் தொழிலாளிகள் தங்கள் நம்பிக்கையை இழக்காமல் அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேயே இருக்கட்டும் மாநிலங்கள் அளிக்கக்கூடிய இந்த நம்பிக்கை அவர்களுக்கு மிகுந்த உதவிகரமாக இருக்கும் அவர்கள் எந்த நகரிலே இருந்தாலும் அந்த இடத்திலேயே அடுத்த சில நாட்களிலேயே தடுப்பூசிகளும் போடப்படும் அவர்களுடைய வேலையும் தடைப்படாமல் இருக்கும் நண்பர்களே கடந்த முறை நிலவிய சூழ்நிலைகள் அவை இப்போது இருப்பதிலிருந்து கணிசமாக மாறுபட்டவை அப்போது நம்மிடத்திலே இந்த உலகளாவிய பெருந்தொற்றுக்கு எதிராக போராடுவதற்கு கொரோனாவுக்கென பிரத்யேகமான எந்த ஒரு கட்டமைப்பும் மருத்துவ கட்டமைப்பும் இல்லாதிருந்தது நீங்கள் நினைத்து பாருங்கள் தேசத்தின் நிலைமை எப்படி இருந்தது என்று கொரோனா பரிசோதனைக்கான போதுமான லேப்கள் இல்லை பிபிஇக்கான எந்த தயாரிப்பும் கிடையாது நம்மிடத்திலே இந்த நோய்க்கான சிகிச்சைக்கான எந்த ஒரு சிறப்பான தகவலும் இல்லை ஆனால் மிகவும் குறைவான காலத்தில் நாம் இந்த விஷயங்களில் மேம்பாட்டை ஏற்படுத்தினோம் இன்று நமது மருத்துவர்கள் கொரோனா சிகிச்சைக்கான மிகவும் அருமையான தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் அதிக அளவில் உயிர்களை காப்பாற்றி வருகின்றார்கள் இன்று நம்மிடத்திலே பெரிய அளவிலே பிபிஇ கிட்கள் இருக்கின்றன லேப்களுடைய வலைப்பின்னல் இருக்கின்றது மேலும் நாம் பரிசோதனை வசதிகளை தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருகிறோம் நண்பர்களே தேசம் கொரோனாவுக்கு எதிராக இதுவரை மிகவும் பலம் பொருந்திய வகையிலே மேலும் அதிக பொறுமையோடு போரிட்டு வந்திருக்கிறது இதற்கான பெருமை உங்கள் அனைவருக்கும் நாட்டு மக்களான உங்கள் அனைவருக்குமே சொந்தமாகும் ஒழுங்குமுறை மற்றும் பொறுமை உணர்வோடு கொரோனாவோடு போராடி நீங்களே தேசத்தை இந்த கட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மக்கள் பங்களிப்பு வாயிலாக நாம் கொரோனா என்ற இந்த அரக்கனை தோற்றோடு செய்ய முடியும் இன்று நாம் நமது நாலா புறங்களிலும் பார்க்கும் வேளையிலே எப்படி பல நபர்கள் பல சமூக அமைப்புகள் உதவிகளை தேவைப்படுவோருக்கு கொண்டு சேர்ப்பதில் இரவு பகலாக உழைக்கிறார்கள் என்பதை மருந்துகளை கொண்டு சேர்ப்பதாகட்டும் உணவு இருப்பிட தேவைகளை நிறைவேற்றுவதாகட்டும் மனிதர்கள் முழு ஈடுபாட்டோடு சேவை புரிந்து வருகிறார்கள் நான் இந்த அனைவரின் சேவை உணர்வுக்கு மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவிக்கிறேன் மேலும் நாட்டு மக்களிடத்திலே என் வேண்டுகோள் என்னவென்றால் இந்த சங்கடம் நிறைந்த காலகட்டத்திலே அதிக நாட்டு மக்களே முன்வாருங்கள் தேவைப்படுபவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள் சமூகத்தின் முயற்சிகள் மற்றும் சேவை மனப்பான்மையால் மட்டுமே நாம் இந்த போரிலே வெற்றி அடைய முடியும் இளைய நண்பர்களிடத்திலே என்னுடைய வேண்டுகோள் அவர்கள் தங்கள் சமூகத்திலே தங்கள் பகுதிகளிலே தங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளிலே சின்ன சின்ன குழுக்களை ஏற்படுத்தி கோவிட் ஒழுங்குமுறையை பின்பற்ற உதவிகரமாக இருக்க வேண்டும் நாம் இவ்வாறு செய்தோம் என்றால் அரசாங்கங்களுக்கு கட்டுப்பாட்டு பகுதிகளை ஏற்படுத்தவோ ஊரடங்கு அறிவிக்கவோ தேவையே எதுவுமே இருக்காது பொது ஊரடங்கு என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது அவசியமே அப்போது ஏற்படாது தூய்மை பேரியக்கத்தின் போது விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி என்னுடைய சிறுவர் நண்பர்கள் பேருதவி புரிந்தார்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் ஐந்தாவது ஏழாவது எட்டாவது பத்தாவது படிப்பவர்கள் அவர்கள் வீட்டில் இருப்போருக்கு புரிய வைத்தார்கள் இணங்க வைத்தார்கள் அவர்கள் பெரியவர்களிடத்திலே கூட தூய்மை பற்றிய செய்தியை கொண்டு சேர்த்தார்கள் இன்று நான் மீண்டும் என்னுடைய சிறிய நண்பர்களிடத்திலே ஒரு விஷயத்தை விசேஷமாக கூற விரும்புகிறேன் என்னுடைய சிறிய நண்பர்கள் வீட்டிலே எப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்துவார்கள் என்றால் வேலை இல்லாமல் காரணம் இல்லாமல் வீட்டில் இருப்போர் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் உங்களுடைய வெற்றி மிகப்பெரிய பலனை ஏற்படுத்தவல்லது வல்லது ஊடகங்களிடத்திலும் கூட என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் இத்தகைய சங்கடமான காலத்திலே அவர்கள் மக்களிடத்திலே விழிப்புணர்வையும் எச்சரிக்கையையும் ஏற்படுத்துவதிலே செய்து வரும் முயற்சிகளை மேலும் விரிவாக்க வேண்டும் இதோடு கூடவே அவர்கள் மேலும் ஒன்றையும் செய்ய வேண்டும் பீதியானதொரு சூழலை அவர்கள் தணிக்க வேண்டும் மக்கள் வதந்திகள் மற்றும் பொய்களால் பாதிக்கப்படக்கூடாது நண்பர்களே இன்றைய நிலையிலே நாம் தேசத்தை பொது ஊரடங்கிலிருந்து காப்பாற்ற வேண்டும் நான் மாநிலங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அவர்கள் பொது ஊரடங்கை கடைசி தேர்வாக கொள்ள வேண்டும் என்று பொது ஊரடங்கு ஏற்படாதிருக்க முழு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மேலும் நுண் கட்டுப்பாட்டு பகுதியிலேயே முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் நாம் நம்முடைய பொருளாதாரத்தின் நலத்தையும் பேணி காப்போம் நாட்டு மக்களின் நலன் மீதும் அக்கறை செலுத்துவோம் நண்பர்களே இன்று நவராத்திரியின் கடைசி நாளாகும் நாளை ராமநவமி நன்னாள் மேலும் கண்ணியம் தவறா புருஷோத்தமன் ராமனுடைய செய்தி நமக்கு என்னவென்றால் நாம் கண்ணியம் தவறாது இருக்க வேண்டும் என்பதே கொரோனா என்ற இந்த சங்கடமான வேளையிலே கொரோனாவிடமிருந்து தப்ப என்னவெல்லாம் முத்திகள் உண்டோ தயவு செய்து அவை அனைத்தையும் நூறு சதவீதம் பின்பற்றி வாருங்கள் மருந்தும் தேவை எச்சரிக்கையும் தேவை இந்த மந்திரத்தை என்றுமே நாம் மறக்கலாகாது இந்த மந்திரம் அவசியமானது தடுப்பூசிக்கு பிறகும் அவசியமானது ரம்சான் புனித மாதத்தினுடைய இன்று ஏழாவது நாளாகும் ரம்சான் நமக்கெல்லாம் பொறுமை சுய கட்டுப்பாடு மேலும் ஒழுங்குமுறை படிப்பினையை அளிக்கின்றது கொரோனாவுக்கு எதிரான போரிலே வெற்றியடைய ஒழுங்குமுறைக்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் இருக்கின்றது தேவை என்றால் மட்டுமே வீட்டை விட்டு வெளியேறுங்கள் கோவிட் ஒழுங்கு விதிகளை முழுமையாக பின்பற்றுங்கள் நான் உங்கள் அனைவரிடத்திலும் விடுக்கும் வேண்டுகோள் இதுதான் நான் உங்களுக்கு மீண்டும் இந்த நம்பிக்கையை அளிக்கின்றேன் உங்களுடைய இந்த வல்லமை இந்த பொறுமை மேலும் ஒழுங்குமுறையோடு இணைந்து இன்று நிலவும் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வகையிலே தேசம் எந்த ஒரு முயற்சியையும் விட்டு வைக்காது நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருங்கள் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் இந்த விருப்பங்களோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் உங்கள் அனைவருக்கும் பல பல நன்றிகள்